सौम्यजामातृयोगीन्द्रचरणाम्बुजषट्पदम् देवराजकुरुन् वन्दे दिव्यज्ञानप्रदं शुभम् सरसिजाग्रती घटिकाशैलगते सरसिजालये विरसेशुचित्तना विषयेक्षुरकेषु विहरते ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நகா கீழே தொண்ணூத்தி ஸ்லோகத்தில் சூரியனுக்கு உண்டான குணங்களையும் எம்பெருமானுக்கு உண்டான குணாதிசயங்களையும் ஒப்பிட்டு பார்த்து ஆச்சரியமான ஒரு தொண்ணூற்றி ஓராவது ஸ்லோகம் கீழே அமைத்திருந்தார் சுவாமி எறும்பியப்பா அதன் தொடர்ச்சியாக இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இந்த கீழே தொண்ணூத்தோராவது ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கோன்னு கூட அப்படி எனக்கு மனசில் படுறது ஏன் அப்படின்னாக்கா கீழே சூரியன் சூரியன்னு பேசின்னு வந்தார் தொண்ணூத்தோராவது ஸ்லோகத்தில் சூரியன் வந்தாக்கா என்னாகும் அப்படின்னாக்கா தாமரையானது புஷ்பிக்கம் இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது ஸ்லோகத்தில் தாமரையை பற்றி தான் பேசுகிறார் ஒரு தாமரை கிட்ட அலைய வேண்டிய ஒரு வண்டு அவ்வளோ ஆச்சரியமாக ஒரு தொடர்பு இருக்கோ அப்படின்னு படுறது அப்ப முதல்ல இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத தாமரைபுரமாக அனுபவித்துவிட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானோடு எப்படி சாமியப்படுத்துறார் அப்படிங்கறது தெரிந்து கொள்வோம் சரசே அப்படிங்கிறார் நீர் நிரம்ப பெற்ற சரோவரம் அதுதான் சரஸ் அப்படின்னு சொல்வோம் அப்பேற்பட்ட ஒரு நீர் நிறைஞ்சதாக இருக்கு எங்க இருக்கு கட்டிகா கட்டிகாசைலகத்தே கடிகைத்தடங்குன்றத்துல ஒரு நீர் நல்லா நிறைஞ்சு இருக்கு ஒரு குளத்துல ஜாலையே மோ சரசி ஜாலையே அப்படிங்கிறார் சரசிஜா அப்படின்னு தாமரைக்கு பெயர் ஏன்னா சரசு அப்படிங்கிற நீர்லேருந்து ஜனிக்கக்கூடியது அதனால கூடியது அதனால சரசிஜா அப்படின்னு பெயர் அந்த தாமரை மலர்களுக்கெல்லாம் இருப்பிடமாக ஆலயம் அப்படின்னாக்கா இருப்பிடம்னு ஒரு அர்த்தம் அப்ப குடிக்கொண்டிருக்கு அத்தனை தாமரை புஷ்பங்களும் அந்த நீர் வந்து அடைஞ்சிருக்கு அதாவது அந்த நீர் நிலைமையில பூத்துருக்கு அந்த தட்டாக்கம் உடனே என்ன பண்றது கீழே சொன்னார் இல்லையா சூரியன் அப்படின்னு அந்த சூரிய கிரணமானது பட்ட உடனே ஜாகிரதி அப்படின்னாக்கா நன்றாக மலர்ந்து இருக்கிறது அப்போ அந்த தாமரை புஷ்பங்களையெல்லாம் நன்றாக புஷ்பிக்கும்படியாக இந்த தடாகமானது வச்சிருக்கு ஏ தாமரை புஷ்பங்களே சூரியன் வந்தாச்சு சூரிய கிரணம் வந்து பட போகிறது நீங்க எல்லாம் எழுந்துருங்கோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி நன்றாக சூரிய கிரணம் வந்ததும் நன்னா படர செஞ்சுடுதும் பொதுவாக ஒரு புஷ்பம் இருக்கு அப்படின்னாக்கா அங்கே என்ன ஆகும் ஒரு பிருங்கமானது அதாவது ஒரு வண்டானது அந்த புஷ்பத்தை நோக்கி வரும் வந்து அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை எல்லாம் இந்த வண்டானது களம்பும் இல்லையா சும்மி எறும்பிய பார்த்து சொல்றார் ஒரு வண்டானது அங்கே வருது வந்து என்ன பண்றது வீரசேஷுத்த விஷயோ அப்படின்னு ரீங்காரமிட்டு ஒரு பிருங்கமானது வருது அப்படி வரக்கூடிய அந்த வண்டானது விரசேஷு சித்தனாமா இந்த தாமரை எனக்காகவே காத்துன்னு இருக்குன்னு ஆசையோட ஒரு பிருங்கமானது ரீ அப்படின்னு ரீங்காரம் விட்டுட்டு வர வேண்டாமோ அப்படி வராதைக்கி விஷய்சுர கேஷூ விஷயக்ஷுரகேஷு அப்படினாக்கா முள்ளுமலர்னு அர்த்தம் இந்த முள்ளிமலர் முள்ளிமலர்னு சொல்லுவா இல்லையா அந்த முள்ளிமலருக்கு போய் இப்படி அடிபட்டுக்கருதே தன்னைத்தானே பேத்துக்கருதே தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறதே விஹாரத்தே அப்படிங்கிறார் அதை போய் சுத்தலாமா அது சுத்தி சுத்தி வருதே ஐயோ அப்படிங்குறார் தாமர புஷ்பம் தனக்காகவே காத்துன்னு அதை விடுத்து இந்த பிருங்கமானது எங்கேயோ ரீங்காரம் பண்ணிண்டு ஒரு முள்மலருக்கு தேடி போகிறதே அப்படின்னு சொல்றார் இப்போ எறும்பியப்பா தன்னுடைய ஹிருதயத்தை இப்போ எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏற்கனவே சொல்லிட்டோம் சுவாமி எறும்பியப்பாவே ஒரு வண்டு சௌமிய சௌமியசாமாத்ரி யோகீந்திர ஷட்பதம் அப்படிங்கிறது அவருடைய தனியன் மனவாள மாமுனிகளுடைய தாமரைகளை சுற்றி சுற்றி வந்த ஒரு வண்டு சுவாமி எறும்பியப்பா அப்போ தன்னுடைய ஹிருதயபரமாக இந்த ஸ்லோகத்தை எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு பார்ப்போம் சரசே சரசாசைலகத்தே கடிகைத்தடங்குன்றத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய சரசே அப்படிங்கிறார் ஆசிரிதர்கள் கிட்ட அவ்வளோ உருகி எம்பெருமானே கருணை என்னும் மழை பொழிஞ்சு அங்க அந்த தடங்குன்றமே எம்பெருமானுடைய கிருபையினால நனஞ்ச ஒரு பண்டமாகவே இருக்கு சரி நீர்பண்டம் இருக்கு நீர்நிலைமை இருக்குன்னா அங்கேருந்து ஒரு தாமரை இருக்கணுமே அப்படின்னாக்கா இருக்கே ஏ அப்படின்னாக்கா சரசிஜாலையே பிராட்டின்னு ஒருத்திருக்க எங்க யார் அப்படின்னாக்கா அமிர்த பலவல்லி அத் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு சந்தோஷமா காத்து பண்ணிட்டு இருக்கா இந்த பேர் பெற்ற குழந்தைத்தாயார் அமிர்தவல்லித்தாயார் இவர்களே சரசிதாலையே இவர்களையே உடையவன் எம்பெருமான் இவர்களே சரசிஜங்கள் அப்ப இவர்களை தங்கிட்ட உடையவர் பிராட்டிக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னாக்கா எம்பெருமான் ஏன் இங்கே பிராட்டியை சொல்றார் அப்படின்னாக்கா புருஷகாரம் பிராட்டி புருஷகாரம் பண்ணணுமே அதுக்காக சுதாவல்லி தாயார் அமிர்தவல்லி தாயார் அங்கே இருக்கார்கள் அந்த பிராட்டியினுடைய புருஷகாரத்தை கூட மதிக்காம அந்த பிராட்டிய கூட வந்து சேவிக்காம என் மனசு அலையறதே அப்படிங்கிற பிராட்டி புருஷகாரம் பண்றதுக்கு தான் இருக்கா அவன் அங்கேருந்து பெருமாள் இடிச்சுட்டே இருக்கா ஜாகிருதி அப்படின்னு வர சொல்றாரு எம்பெருமான் கிட்ட சுவாமின்னு நாத்தா நம்ம குழந்தைக்கு கிருப்பை பண்ணணுமே இந்த குழந்தை வந்துடும் இப்ப வந்துடும் வேணா வரும் அதனால நீர் காத்துண்டே இருக்கணும் தெரியுமா கிருப்பை பண்ண மாட்டேன்னு கதவை சாத்திடக்கூடாது குழந்தை எப்ப இப்போ வேணால் சம்சாரத்துலேருந்து திருப்பி வரும் நம்மள்கிட்ட அதனால காத்துன்ற தயாராக இருக்கணும் நீர் அப்படின்னு தாயார் புருஷகாரம் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கா பெருமாளையும் பாராமுகமாக இருக்காதையும் குழந்தைகிட்ட சௌக்கியமாக குளிர்ந்த கட்டாட்சத்தை பொழிஞ்சு வார்த்தை நல்வார்த்தை பேசும் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கா நமக்காக ஆனால் அதை கூட மதிக்காம வீரசேஷு சித்தநாம அதெல்லாம் கூட கணிசிக்கவே கணிசிக்காம நாமா என் மனசு அப்படிங்கிற விஷயே க்ஷுரகேஷு விஹரத்தேயே பிருங்க மனசு நம்ம வசப்படணுமே தவிர நம்ம மனசுடைய வசப்பட்டு கூடாது மனசை அடக்க தெரியணும் அப்படி அடக்க தெரியாம விஷய கேஷு. சம்சாரம் அப்படிங்கிற இந்த விஷயாந்தரங்களில் என் மனமாகிற வண்டு அங்கேயே நோக்கிண்டு அதுல தான் ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு விஷய சுகங்களில் ஈடுபட்டுண்டு ரீ அப்படின்னு பல்ல காமிச்சுண்டு அங்கே போறதே தவிர ஹரி அப்படின்னு இங்கே ரீங்க வர வரமாட்டேங்கிறதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார் சுவாமி எறும்பியப்பா அதுதான் இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது ஸ்லோகம் மேற்கொண்டு தொண்ணூற்றி மூன்றாவது ஸ்லோகம் நாளை தினம் அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் எறும்பியப்பா திருவடிகளே சரணம்